ட்ரேடர் வியூவர் அனைவருக்கும் வணக்கம். நான் டேனியல் பேசுகிறேன். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், அக்டோபர் 29 அன்னைக்கு ஆப்டோஸ் செக்டரில் உள்ள ஸ்டாக்ஸ் எந்த மாதிரி பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் வியூவை பார்க்கலாம். ஓகே, ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இது மட்டும் இல்லாமல் பேங்க் நிஃப்டி, ஃபார்மா செக்டர், நிஃப்டியில் உள்ள சில ஸ்டாக்ஸை பற்றியான ப்ரைஸ் ஆக்ஷன் வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ எல்லா வீடியோஸையும் பாருங்கள். இதுக்கு மட்டும் இல்லாமல் ஸோ உங்களுக்கு வந்து அனலைஸ் பண்ணுறதுக்கு ஒரு டூல் தேவை. அது என்ன டூல்னாலும் சரி தான், அது என்ன நீங்கள் வச்சுருக்கீங்களோ அதை யூஸ் பண்ணுங்கள். investing.com நீங்கள் ஒரு ஸ்டாக்ஸ் தான் நீங்கள் என்ன செய்ய முடியும், அனலைஸ் பண்ண முடியும். ஓகே, ஸோ investing.com இல்லாமல் மற்றபடி ஆமி புரோக்கர் இல்லை MT4 நிறைய என்னென்ன என்னென்ன டூல்ஸ் இருக்குன்னு சொல்லி பார்த்து அதை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஓகே, ஸோ வெப் டூலோட அந்த மாதிரி அப்ளிகேஷன் டூல் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இப்போ நம்ம ஸ்டாக்குள்ளே போகலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், நெஃப்டி ஆட்டோவுடைய இண்டெக்ஸ் சார்ட்டை நம்ம பார்க்குறோம். ஓகே, ஸோ நெஃப்டியோடைய இண்டெக்ஸ் சார்ட் எந்த மாதிரி இருக்குது ஒன் டேயில் நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு என்ன செய்யறது, ஒரு டோஜி மாதிரியான ஒரு இதை வந்து கொடுத்துருக்கு. பட் ஆனால் என்னென்னா, உங்களுக்கு இதுக்கு முன்னாடி இருந்த ப்ரீவியஸ் சப்போர்ட்டை என்ன செஞ்சிருச்சு, பிரேக் பண்ணி கீழே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நல்லா கவனிக்கணும், இதுக்கு முன்னாடி இருந்த ப்ரீவியஸ் சப்போர்ட்டை பிரேக் பண்ணி கீழே ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஓகே, ஸோ ட்ரேட் ஆனாலும் அது த்ரீ டேஸாகவும் பாருங்கள், அதை பிரேக் பண்ணி கீழே இன்னும் மூமெண்டம் கொடுக்கல. ஆட்டோ செக்டரில் 4 டேஸாக கடைசியாக கீழே தான் ட்ரேட் ஆயிருக்கு, பட் ஆனால் பிரேக் பண்ணி கீழே போகலை இன்னும். ஸோ அது இம்பார்ட்டண்ட் நமக்கு, அது ஏன் போகலை அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமக்கு பார்த்திங்கன்னா, இப்போதைக்கு ஆட்டோ செக்டர் நெஃப்டியில் உள்ள ஆட்டோ நெஃப்டி ஆட்டோ வந்து எந்த மாதிரி இருக்குது அப்படின்னா, ஒரு சின்ன சேனலில் என்ன செஞ்சுட்டு இருக்கு, ஃபார்ம் பண்ணி அதில் ட்ராவல் ஆகிட்டுருக்கு. ஓகே, ஸோ நல்லா கவனிங்க. இந்த சேனலை எப்போ கீழே பிரேக் ஆகுதுன்னு பார்ப்போம், அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு டவுன்ஃபால் ஆகுது, அதாவது ஸ்டார்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ ஓகே, ஸோ இந்த சேனலை எப்போ பிரேக் பண்ணுதோ அதுக்கப்புறம் நம்ம வந்து நெஃப்டி ஆட்டோ இன்னும் கீழே போகுமா இல்லை மேலே போகுமா அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் டேஸ் வந்து ஃப்ரைடே க்ளோசிங்கில் வந்து உங்களுக்கு ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸாக என்ன செஞ்சிருக்கு, டச் பண்ணிட்டு தான் கீழே வந்துட்டுருக்குது. ஸோ எப்போ நமக்கு உடைக்குதுன்னு பார்ப்போம்னா, 8500 பிரேக் பண்ணி அகெயின் க்ளோசிங் கொடுக்கும்போதும், ப்ளஸ் உங்களுக்கு நீ கீழே உள்ள சேனலை பிரேக் பண்ணும் போதும், இந்த ரெண்டு இடத்தையும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதையும் பிரேக் பண்ணணும், அகெயின் சேனலையும் பிரேக் பண்ணணும். இந்த சேனலையும் அதையும் பிரேக் பண்ண பிறகு தான் நம்ம என்ன செய்யணும், நெஃப்டி ஆட்டோவில் உள்ள ஸ்டாக்ஸை ஷார்ட் பண்ணுறதை பற்றி யோசிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம ஸ்டாக்ஸ்க்குள்ளே போகலாம். மாருதி, மாருதியும் அதே மாதிரி தான் ட்ராவல் ஆகிட்டுருக்கு. நல்லா கவனிங்க, மாருதி தான் நெஃப்டி ஆட்டோவில் இப்போ ஹெவி வெயிட் ஸ்டாக்ஸு. ஓகே, ஸோ அது என்ன இப்போ இங்கே எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், வீக்லியில் உங்களுக்கு பிரேக் ஆகிடுச்சி. பட் ஆனால் என்ன மாதிரி பிரேக் ஆகலை இன்னும் வீக்லியில், நல்லா கவனிக்கணும். இதுக்கு முன்னாடி லோவாக இன்னும் பிரேக் ஆகி க்ளோசிங்கே கொடுக்கல. நல்லா பார்க்கணும், டே கேண்டிலில் ப்ரீவியஸ் லோவை இன்னும் பிரேக் பண்ணி க்ளோசிங் கொடுக்கவே இல்லை மாருதி. ஓகே, ஸோ ஆனால் கடைசி கேண்டில் எந்த மாதிரி கொடுத்துருக்கு, ஒரு புல்லிஷ் கேண்டிலாக கொடுத்துருக்கு. சப்போர்ட்டில் தான் இது விழுந்துருக்குது, ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ இது சப்போர்ட், இது வந்து ரெசிஸ்டன்ஸ் கிடையாது, நான் ராங்காக போட்டிருக்கேன், இது சப்போர்ட். ஓகே, ஸோ அகைன் இதை வந்து எப்போ நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணலான்னா, இதுக்கு மேலே அதாவது 6870க்கு மேலே ஒன் டேயில் ஒரு க்ளோசிங் கொடுத்துச்சு அப்படின்னு சொன்னால், அகைன் திருப்பி மாருதி இங்கேருந்து ஒரு மூமெண்டம் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இந்த ப்ரைஸ் ஆக்ஷன் வியூவில் தெரியுது. ஓகே, ஸோ இதை கவனமாக நம்ம கவனிக்கணும். மூமெண்டமே இல்லாமல் திருப்பி கடைசி ஒரு 5 டேஸாக பாருங்கள், அந்தளவுக்கு ஒரு பெரிய மூமெண்டம் இல்லை. லாஸ்ட் டேஸ் வந்து ஃப்ரைடே வந்து நல்ல ஒரு டவுன் போயிட்டு திருப்பி என்ன செஞ்சிருச்சு, மேலே வந்துச்சு. ஒன் டே கேண்டில் பார்த்துருக்கு, 1 ஹவர் கேண்டில் பார்த்தா தெரியும், இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய புல்லிஷ் கேண்டில் கிடச்சிருக்குதுன்னு சொல்லி பாருங்கள். ஓகே, ஸோ இப்போ வந்து நமக்கு இது டேர்னிங் பாயிண்ட், மேலேயும் போகலாம் கீழேயும் போகிறதுக்கான வாய்ப்பு மாருதியில் இருக்குது. நோட் பண்ணிக்கோங்க, மாருதியில் நான் இவ்வளோ நாள் டபுள் டாப் எடுத்து கீழே வந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொன்னேன். இது 6000 வரைக்கும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஓகே, ஸோ ஆனால் ஃபஸ்ட் டைமாக இது என்ன பண்ணியிருந்துருக்கு, லைட்டாக ஒரு ரிவர்ஸ் எல்லாம் காமிக்குது. ஓகே, ஸோ கொஞ்சம் கவனமாக இருப்போம். நம்ம எப்போ அப்படின்னா, 6870 பிரேக் பண்ணி உங்களுக்கு 1 ஹவரில் க்ளோசிங், அதை 1 டேயில் க்ளோசிங் கொடுத்துச்சு அப்படின்னு சொன்னால், அகெயின் திருப்பி ஒரு அப் மூமெண்டம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இப்போ தெரியுது. ஓகே, ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. அகெயின் எப்போ நமக்கு திருப்பி ஸ்டார்ட் பண்ணோம்னா, இந்த சேனலை பிரேக் பண்ணி கீழே வரட்டும். ஓகே, ஸோ இந்த சப்போர்ட்டையும் பிரேக் பண்ணட்டும், அதுக்கப்புறம் நம்ம ஷார்ட் பண்ணுறதை பற்றி யோசிக்கலாம் மாருதியில். இப்போதைக்கு யாரும் ஷார்ட் பண்ணுறதை பற்றி யோசிக்க வேண்டாம், பட் இதை பிரேக் பண்ண பிறகு நம்ம என்ன செஞ்சிடலாம், ஷார்ட் பண்ணலாம் தைரியமாக. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து எம்என்டம். எம்என்டமும் அதே மாதிரி தான், நம்ம
பார்த்தீங்கன்னா டே கேண்டில், அதாவது இதுக்கு முன்னாடி இருந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணி தான் கீழே ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. பட் ஆனால் அது ஒன் டேயில் வந்து ஒரு நாள் கொடுத்துச்சு, அதாவது நல்ல ஒரு புல்லிஷ் கேண்டில்னாக்கா ஒரு ரிவர்சல் கேண்டில் மாதிரி இருந்தது. பட் அதையும் பாருங்கள், 2-3 டேஸில் உங்களுக்கு லோவை பிரேக் பண்ணியாச்சு. அகெயின் 7-2-3 பிரேக் பண்ணி க்ளோசிங் கொடுத்துச்சுன்னா இந்த சப்போர்ட் 7-2-3 பிரேக் பண்ணி 1 hourல உங்களுக்கு க்ளோசிங் கொடுத்தா அகெயின் திருப்பி இறங்குறதுக்கான வாய்ப்பு எம்என்டம்ல இருக்குது. இது சேனலை வந்து நான் சேஞ்ச் பண்ணியிருக்கிறேன், ஓகே. ஸோ சேனலை அப்டேட் பண்ணிக்கோங்க, ஓகே. ஸோ இந்த இதை பிரேக் பண்ணிச்சுன்னா அகெயின் திருப்பி திரும்பலாம். அப்படி இல்லை அப்படின்னா அகெயின் 7:45 பிரேக் பண்ணிச்சுன்னா உங்களுக்கு ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகிறதுக்கான வாய்ப்பு இங்கேருந்து இருக்குது. ரிவர்சல்னால் எவ்வளோ தூரத்துக்கு, அகெயின் திருப்பி மேலே உள்ள ஹை 7-7-5 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, ஓகே. அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு இங்கேருந்து திருப்பி டவுன்ஃபால் ஸ்டார்ட் ஆகுது. டவுன்ஃபால் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு பாருங்கள் வீக்லியில் உங்களுக்கு அடுத்த சப்போர்ட் எங்கே இருக்குன்னா சேனலுடைய சப்போர்ட் 682 தான் இருக்குது, ஓகே. ஸோ அது இங்கே வரைக்கும் ட்ராவல் ஆகிறதுக்கான வாய்ப்பு, கீழே இறங்குறதுக்கான வாய்ப்பு, ஆமாம் இன்னும் கொஞ்சம் கூட இறங்கலாம். ஸோ 7:15 650 வரைக்கும் கூட இறங்குறதுக்கான வாய்ப்பு, 650 இல்லை 665 இந்த இடத்து வரைக்கும் இறங்குறதுக்கான வாய்ப்பு எம்என்டம்ல இருக்குது. ஆனால் எப்போ அப்படின்னா 7:23 பிரேக் பண்ணி 1 hourல உங்களுக்கு க்ளோசிங் கொடுத்துச்சு அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் நம்ம டவுன்ஃபாலை பற்றி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், ஓகே. ஸோ உங்கள் நான் கொடுக்குற லெவலை என்ன செஞ்சுக்கோங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அது ட்ரேட் எடுக்க போக்கு வசதியாக இருக்கும். சப்போர்ட்டு, ரெசிஸ்டன்ஸு, ட்ரெண்ட் லைன் எல்லாத்தையுமே ட்ரா பண்ணி வச்சுக்கோங்க, ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு டாட்டா மோட்டார் அன்றைக்கி இம்பார்ட்டன்ட் சப்போர்ட்டை பிரேக் பண்ணி தான் அன்றைக்கி ட்ராவல் ஆச்சு. அதுக்கடுத்த நாள் பார்த்தீங்கன்னா திருப்பியும் உங்களுக்கு மேலே போச்சு. ஆனால் மேலே உங்களுக்கு என்ன இருந்தது, சேனலோடைய ரெசிஸ்டன்ஸ் கரெக்டாக அந்த இடத்துல போய் திரும்பி இருக்கு பாருங்கள். இது பாருங்கள் எவ்வளோ அக்யூரேட்டாக இருக்குது, ஓகே. ஸோ இது திரும்பியாச்சு, திரும்பியும் உங்களுக்கு கீழே இறங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு உங்களுக்கு 165 அட்டாச் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஹோல்டு பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இங்கேயும் பிரேக் பண்ணால் தான் உங்களுக்கு அடுத்து கீழே வரும், ஓகே. ஸோ கவனமாக ட்ரேட் பண்ணுங்கள். இப்போதைக்கு டாட்டா மோட்டார்லாம் நல்ல ஒரு டவுனுக்கு போயாச்சு. ஸோ இப்போதைக்கு இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் ட்ரேட் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. பை பண்ணவும் வேண்டாம், ஏன்னா புது புது லோ உருவாக்கிக்கிட்டே இருக்குது. அதனால் பை பண்ணிட்டு பேனிக் ஆக வேண்டாம். ஹீரோ மோட்டோ கார்ப் பார்த்தீங்கன்னா அதுவும் அப்படி தான், இம்பார்ட்டண்ட் சப்போர்ட்டை பிரேக் பண்ணியாச்சு, ஓகே. ஸோ இதுதான் அந்த சப்போர்ட்டு, உங்களுக்கு தெரியும் இந்த இடத்துல தான் இருக்குது அந்த சப்போர்ட்டு, ஓகே. ஸோ சப்போர்ட்டை பிரேக் பண்ணியாச்சு. ஆனால் திருப்பி பாருங்கள் அந்தளவு ஒரு ஃபால் ஆக இன்னும் ஆகலை, ஓகே. ஸோ கண்டிப்பாக நடக்கும், ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஃபஸ்ட் ஸ்டாப்பு, செகண்டு, தேர்டு, 3 தடவை டாப் எடுத்து உங்களுக்கு ரிவர்சல் ஆகிருக்குது. இன்கேஸ் இதை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா திருப்பி ஒரு மொமெண்டம் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, ஓகே. ஸோ ஆனால் அது முயற்சி பண்ணுது, கீழே இறங்குறதுக்கான முயற்சி இல்லை இது, ஓகே. ஸோ அகெயின் திருப்பி 2650 பிரேக் பண்ணால் தான் நம்ம ஷார்ட் பண்ணுறதை பற்றி யோசிக்கலாம். இப்போதைக்கு கொஞ்சம் ஹீரோ மோட்டோ கார்பில் கொஞ்சம் அவசரப்படாமல் ட்ரேட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு நல்லது, ட்ரேட் பண்ணாமல் இருந்தால் நல்லது. நமக்கு ஸ்ட்ராங்காக ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைக்கட்டும், அதுக்கப்புறம் நம்ம ட்ரேட் பண்ணலாம், ஓகே. நெக்ஸ்ட்டு ஈச்சர் மோட்டார் பிரேக் ஆகிறதுக்கு ரெடியாக இருக்குது. சப்போர்ட் பக்கத்தில் வந்தாச்சு, ஓகே. ஸோ இந்த சப்போர்ட்டாக ஆல்ரெடி பிரேக் ஆகி தான் நிற்குது. நாளைக்கு இது இறங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அங்கே எங்கே வரைக்கும் இறங்கும் அப்படின்னு சொன்னால் 2100 வரைக்கும், இன்னும் ஒரு 780 நாளைக்கு இறங்குறதுக்கான வாய்ப்பு ஈச்சர் மோட்டாரில் இருக்குது. பஜாஜ் ஆட்டோவும் இம்பார்ட்டன்ட் சப்போர்ட்ஸ் எல்லாத்தையும் பிரேக் பண்ணியாச்சு, கீழே தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. வீக்லி க்ளோசிங் பாருங்கள் ஒரு இன்டெசிஜன் மூமெண்ட் மாதிரி தான் இருக்குது, ஓகே. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம், நமக்கு வந்து இன்னும் ஸ்ட்ராங்காக இறங்குதா அப்படிங்கிறத நம்ம கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு. ஆனால் இப்போ ஒரு சேனல் ட்ரா பண்ணியிருக்கேன், இதை நீங்கள் ட்ரா பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அகெயின் திருப்பி இந்த ரெசிஸ்டன்ஸையும் பிரேக் பண்ணி மேலே வந்துச்சுன்னா இங்கேயும் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, இதெல்லாம் ரெசிஸ்டன்ஸ் தான் இருக்குது, ஓகே. ஸோ நமக்கு இந்த சேனலை பிரேக் பண்ணட்டும், அதுக்கப்புறம் ஷார்ட் பண்ணுறதை பற்றி யோசிக்கலாம். இப்போதைக்கு பஜாஜ் ஆட்டோவில் ஷார்ட் பண்ணுறதை பற்றி யோசிக்க வேண்டாம். மதர்சன் சுமி ஆல்ரெடி நம்ம சொன்னது தான், இதுக்கு முன்னாடி வந்து இங்கே பிரேக் பண்ணி இறங்கியாச்சு, ஓகே. ஸோ இப்போ சப்போர்ட்டில் இருக்குது கரெக்டாக. வீக்லியில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இதுக்கு முன்னாடி இருந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணி லோவில் தான் க்ளோசிங் கொடுத்துருக்குது, ஓகே. ஸோ அடுத்து உங்களுக்கு கீழே ஆல்மோஸ்ட் கீழே வந்தாச்சு, இனிமேல் நம்ம இதில் ஸ்டார்ட் பண்ணுறதை பற்றி யோசிக்க வேண்டாம். இப்போதைக்கு நம்ம இதை நோ ட்ரேடிங் ஜோனில் வச்சுக்குவோம். அசோக் லேலண்ட் ஒரே சைட்வே மூமெண்டம் நடந்துக்கிட்டு இருக்குது, ஓகே. ஸோ மேலே போனாலும் கீழே வந்துடுது, அந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு கன்ஃபர்மேஷன் கேண்டில் சிக்ஸில் இப்போதைக்கு தெரியல, ஒரு சைட்வே மூமெண்டமில் தான் இருக்குது,
ஓகே. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். நமக்கு இதுலேயும் இப்போதைக்கு நோ ட்ரேடிங். ஸோ எல்லா நாளும் எல்லா ஸ்டாக்லேயும் ட்ரேட் பண்ண முடியும் அப்படின்னு நம்மளால் ஈஸியாக சொல்ல முடியாது. ஸோ கிடைக்கிற சான்ஸை நம்ம நினச்சிக்கிட்டு மிஸ் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட்டு இது அண்டர் வேண்டாம். நெக்ஸ்ட் அமர் ராஜா பேட்டரி. அமர் ராஜா பேட்டரி டாப்புக்கு வந்து டபுள் டாப் எடுத்திருக்குது. ஓகே, கிளியராக டபுள் டாப் எடுத்திருக்குது. ஓகே, ஸோ அகெயின் வந்து இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணுதா இல்லை அதுலேருந்து அப்படியே மேலே போக போகுதா அப்படின்னு தெரியல. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் எல்லாமே டவுனில் இருக்கும்போது இது மட்டும் மேலே க்ளோசிங் போயிருக்குது. ஓகே, ஸோ கொஞ்சம் நம்ம இது வெயிட் பண்ண தான் செய்யணும். அகெயின் திருப்பி 790 மேலே க்ளோசிங் கொடுத்துச்சுன்னா திருப்பி ஒரு மூமெண்டம் வந்து 830 வரைக்கும் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அமர் ராஜா பேட்டரியில் தெரியுது. ஓகே, 790 மேலே க்ளோசிங் கொடுக்கட்டும், அதுக்கப்புறம் நம்ம அதை பற்றி யோசிக்கலாம். எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸ். எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸ் புது சேனல் ட்ரா பண்ணியிருந்தேன். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சப்போர்ட் கரெக்டாக உங்களுக்கு இது நோக்கி வந்து வெயிட் பண்ணி இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணுறதுக்காக ரெடியாக இருக்குது. ஸோ இந்த சப்போர்ட்டை 250 பிரேக் பண்ணிச்சுன்னா அகைன் உங்களுக்கு இந்த சேனலுடைய பாட்டம் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸில் இருக்குது. ஸோ இதை வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதை நம்ம திங்கக்கிழமைக்கு ட்ரேட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இதில் இருக்குது. ஓகே, ஸோ இதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. டிவிஎஸ் மோட்டார். டிவிஎஸ் மோட்டார் ரிசல்ட் வந்த பிறகு ஒரு நல்ல மொமெண்டம் கொடுத்துச்சு, பட் ஆனால் அங்கே ஹோல்ட் ஆகிட்டு நிற்கி. ஓகே, ஸோ இம்பார்ட்டன்ட் சப்போர்ட், அதுக்கடுத்து ஒரு சப்போர்ட் இருக்குது. ஸோ இப்போதைக்கு நம்ம இப்போதைக்கு இதை விட்டுடலாம். சைட் வே மூமெண்டம் இருக்கிறதுனால இதை பிரிக்கி விட்டுடலாம். ஓகே, ஒரு கிளியர் கன்ஃபர்மேஷன் கிடைக்கட்டும். இந்த இறங்குறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. எப்போ அப்படின்னு சொன்னால் நமக்கு இது ப்ரீவியஸ் லோவை பிரேக் பண்ணி க்ளோசிங் கொடுக்கட்டும், அதுக்கப்புறம் யோசிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ஷார்ட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா, இன்கேஸ் ஷார்ட் ஆகிருக்கீங்க, ஷார்ட் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னு சொன்னால் இந்த லோவை பிரேக் பண்ணிச்சுன்னா நீங்கள் கொஞ்சம் ஹோல்ட் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு இதுக்கு மேலே டாப்புக்கு 542 பிரேக் பண்ணிச்சுன்னா நீங்கள் கொஞ்சம் ஸ்டாக்ஸை வந்து நீங்கள் திருப்பி ஸ்டார்ட் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் பை பண்ணுறது தான் நல்லது. இதுக்கு மேலே திருப்பி ஒரு மூமெண்டம் வந்து அப் மூமெண்டம் கொடுக்குறதுக்கான வாய்ப்பு டிவிஎஸ் மோட்டாரில் இருக்குது. எப்போ அப்படின்னா இந்த ரெண்டு லோவையும் பிரேக் பண்ணிச்சுன்னா நீங்கள் இன்னும் ஹோல்ட் பண்ணலாம், நல்ல ஒரு லோவுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட் அப்போலோ டயர். அப்போலோ டயர் நல்ல லோவுக்கு வந்துட்டு திருப்பி ஒரு புல்லிஷ் நல்லா ஆகிட்டு இருக்குது. ஓகே, மேலே ரெசிஸ்டன்ஸ் தான் இருக்குது. ஓகே, ரெசிஸ்டன்ஸ் இதுக்கு மேலே ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. உங்களுக்கு இது சப்போர்ட்டு கீழே இருக்குது, அதனால் இப்போ சப்போர்ட்டு பக்கத்தில் தான் இருக்குது. ஓகே, ஸோ இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணால் நம்ம ஷார்ட் பண்ணலாம். இன்கேஸ் அப்படி இல்லை அப்படின்னா இதுக்கு மேலே போச்சுன்னா பை பண்ணலாம். அந்த அதுக்கான டார்கெட் பார்த்தீங்கன்னா 225, இதுக்கு மேலே போச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் 225 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு அப்போலோ டயரில் இருக்குது. ஓகே, ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே ட்ரேட் ஆச்சு அப்படின்னா நம்மளால் ஈஸியாக ட்ரேட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இது இப்போதைக்கு இல்லை. பாரத் ஃபோர்ஸ். பாரத் ஃபோர்ஜும் பார்த்தீங்கன்னா எம்என்எம், ஹீரோ மோட்டோ கார், பஜாஜ் ஆட்டோ, மாருதி, இந்த நாலு ஸ்டாக்ஸுமே உங்களுக்கு லோயர், அதாவது இதுக்கு முன்னாடி இந்த ப்ரீவியஸ் மேஜர் சப்போர்ட்டை வந்து நினைஞ்சிருச்சு, பிரேக் பண்ணியாச்சு. ஓகே, ஸோ ஏன்னா இன்னும் கீழே ஃபால் ஆகலை, ஆனால் ஃபால் ஆகிறதுக்கு முன்னாடி இப்போ கரெக்டாக ஒரு கரெக்ஷன் நடந்துகிட்டு இருக்குது. ரெசிஸ்டன்ஸையும் தட்டிட்டு ஒரு லைட்டாக ரீட்ரேஸ்மெண்ட் நடந்துகிட்ருக்குது. ஸோ அதை கன்ஃபர்மேஷன் பண்ணிவிட்டு அதுக்கடுத்த லோ புதுசாக உருவாக்கின லோவை பிரேக் பண்ணட்டும், அதாவது 541 பிரேக் பண்ணட்டும், அதுக்கப்புறம் ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு லோக் போகிறதுக்கான வாய்ப்பு பாரத் ஃபோர்ஜில் இருக்குது. நல்லா கவனிங்க, இதுக்கு முன்னாடி வந்து வீக்லியில் ஒரு சேனல் வந்து இருக்குது. ஓகே, ஸோ இந்த சேனலை கன்ஃபார்மாக டச் பண்ணணும். ஸோ அங்கே வந்து 520-500 வரைக்கும் இறங்குறதுக்கான வாய்ப்பு பாரத் ஃபோர்ஜில் இருக்குது. ஆனால் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஒன் டே கேண்டிலில் பாருங்கள், நாலு நாளாக ஹோல்டு பண்ணிட்டு தான் இருக்குது. பிரேக் பண்ணுறதுக்கு அதுக்கு முயற்சி பண்ணலை, பிரேக் பண்ணுறாங்க ஆனாலும் அதை வந்து ஹோல்ட் ஆகிட்டு தான் இருக்குது. ஓகே, ஸோ இந்த லோவை பிரேக் பண்ணி நமக்கு ஒன் டேயில் ஒரு க்ளோசிங் கொடுக்கட்டும், அதுக்கப்புறம் நம்ம ஷார்ட் பண்ணுறதை பற்றி யோசிக்கலாம். இன்கேஸ் இதை 541 ட்ரேட் பண்ணி உங்களுக்கு ஒன் ஹவரில் க்ளோசிங் கொடுத்து கீழே ட்ரேட் ஆச்சு அப்படின்னா நீங்கள் ஷார்ட் பண்ணலாம். அதோடைய டார்கெட் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த சேனல் 520, அப்படி இல்லைனா 500, இதுக்கு வேலை லோ வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஸோ இந்த இடத்த வரைக்கும் இறங்குறதுக்கான வாய்ப்பு பாரத் ஃபோர்ஜில் இருக்குது. ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னால் லைக் பண்ண மறக்காதீங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறக்காதீங்க. ஓகே, ஸோ ஷேர் பண்ணுங்கள். நன்றி.